இந்த பீமாராவ் இப்படி இருக்கானே உங்க அப்பா எப்படி இருப்பானோன்னு குடிகார கும்பல் ஏண்டா நீ ஒண்ணு குடிக்கலையே எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க எனக்கு இந்த விஸ்கியோட சோடா கலக்கணும்ட்டோ ஜின்னோட லைம் கலக்கணும்ட்டோ சாராயத்தை ராவா குடிக்கணும்ட்டோ ஒண்ணுமே தெரியாது நான் இதெல்லாம் முதல் முறையா இவர கையில தாங்க பாக்குறேன் அண்ணா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இதுக்கும் வேறையா சிச்சி ஒரு லிமிட்டா குடியா அதுதான் விரிச்சிங்க இல்ல நல்லா வாங்கி கட்டிக்கங்க பாருங்க எப்படி பாத்தீங்களா அவன் முடியல வரல ஐயோ இதெல்லாம் உங்க வம்சத்தோட வச்சுக்கோங்க எங்காத்து பையனையும் கெடுத்துருவாதீங்க நோக்கு ஞாபகம் இருக்கா பரீட்சைக்கு கிளம்புறப்போ பரீட்சைக்கா நானா வரத சும்மா அம்மாவை போட்டு குழப்பாரு அதான் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை அது ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க பரீட்சைக்கு முன்னால பீமாராவ் உன்னை குடிக்க கூப்பிட்டுட்டோம் உங்க அப்பா கிட்ட நன்னா வாங்க கட்டிண்டானே ஞாபகம் இருக்கா யார் யா பீமாராவ் ஆனந்த் ஆனந்தா ஆனந்தம் என் சொல்வனே சந்தியாவந்தனம் பண்ணவா சந்தியா வந்தனமா என்னங்கதே இப்ப முழி நீ குடிக்கிறது நீ குடிச்சிட்டு எங்களை மாட்டி விட்டே இல்ல போய் சந்தியா வந்தனம் பண்ணு போ பாவங்க சந்தியா வந்தனம்னா பூணல் போட்டுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஜபம் பண்றது அதனால நான் பூணலுக்கு ஒரு மாதிரி அங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் இந்த வேஷ்டிக்கு தான் இது சார் உங்க வேஷ்டி கொஞ்சம் கொடுங்க இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு கேளு 65 அது என்ன விலை என்ன சிரிக்கிறே தோகத்துல சில பேருக்கு இந்த மாதிரி கட்டான நிலைமைகள் ஏற்படும் அதுல மாட்டிந்தவளை பார்த்து யார் வேணாலும் சிரிக்கலாம் ஆமா இந்த 65 என்ன விலை 15 ரூபாய்க்கு இருக்கு 50 ரூபாய்க்கு இருக்கு ஒரு 50 ரூபாய்க்கா ஒரு பார்சல் பண்ணிட்டு வாங்க நான் இங்கே இருக்கேன் நீ எங்களுக்காக உங்களுடைய ஆசாபாசத்தை மறந்துட்டு ஆத்துல இல்லையா அது போல உனக்காக நான் என்னுடைய சுதர்மத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தேன் நீங்க சாதாரண மனுஷனே இல்ல சார் உங்க நயல் பட்டா கூட யாரும் தப்பு செய்ய முடியாது சார் எனக்கு உங்க பிள்ளைய நடிக்க கூட அருகதை கிடையாது இப்ப சொல்றேன் சார் நீங்களான அடிச்சு விரட்டுற வரைக்கும் இந்த நாய் உங்க காலடியில தான் சார் கிடக்கும் அப்பா இன்னைக்கு என்ன சொல்றது தெரியுமா நீயோ ஒரு சிரேஷ்டமான வாழ்த்த குழந்தையா பிறந்திருக்கணும்னு தோன்றது இதோ சூழ்நிலையில நீ இப்படி ஆயிட்ட அப்பா அப்பா இப்போ நீயும் நேக்கு ஒரு குழந்தையா பிறந்திருக்கப்படாதான்னு தோணுதா இருந்தா சார் இனி நான் ஆனந்தம் இல்ல சார் உங்க வலது குட்டி ஸ்ரீவாசா ஸ்ரீவாசா நம்ம
நானே வந்துட்டேன்.